ஓம் சாந்தி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது கூறுகின்றார் அதாவது நீங்கள் இப்போது தூய்மையாக வேண்டும் நீங்கள் யார் என்பதை உணர வேண்டும் பரமாத்மாவை நினைவு செய்ய வேண்டும் என்று இப்போது தந்தையே கூறுகின்றார் தந்தை கூறும் ஞானத்தை தான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் அந்த முரளியை தான் நாம் தினந்தோறும் யூடியூப்பிலே பதிவு செய்து வருகின்றோம் எனவே அனைத்து ஆத்ம சகோதர சகோதரர்களும் கண்டிப்பாக நம் தந்தையுடைய இறைவனுடைய ஞானத்தை அறிந்து தூய்மையாகி மீண்டும் நாம் அதாவது நம்முடைய சொந்த வீடான சாந்தி தாமத்திற்கு சென்று மீண்டும் இந்த பழைய உலகம் புதிய உலகமாக இருக்கும்போது மீண்டும் இந்த பூமிக்கு வந்து இந்த மிக பெரிய நாடக மேடையில் நாம் நடிக்க இருக்கின்றோம் எனவே இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள் இறைவன் இன்றைய முரளியில் கூறும் ஞானத்தை நாம் இன்று கேட்போம் ஓம் சாந்தி நம்முடைய இனிமையான தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய முதன் முதல் பாடம் என்பது நான் ஆத்மா சரீரமல்ல ஆத்ம உணர்வுடையவர்களாக என்றால் தந்தையின் நினைவு எப்போதும் இருக்கும் என்று தந்தையே வந்து இப்போது தந்தையின் அறிமுகத்தை கூறுகின்றார் எனவே நாம் அனைவரும் ஒரே ஒரு தந்தையான நம்முடைய இறைவனின் நினைவிலே இருக்க வேண்டும் அதற்கு நாம் ஆத்மா தந்தை பரமாத்மா என்பதை உணர்ந்து நாம் எப்போதும் அதே நினைவில் இருக்க வேண்டும் என்று தந்தை இப்போது கூறுகின்றார் கேள்வி மனிதர்களிடம் இல்லாத எந்த ஒரு மறைமுகமான பொக்கிஷம் குழந்தைகளாகிய நம்மிடம் இருக்கின்றது சாதாரண மனிதர்களிடம் இல்லாத ஒரு பொக்கிஷம் நம்மிடம் இருக்கிறது அது எது என்று இப்போது தந்தை கூறுகின்றார் பதில் நமக்கு பகவான் தந்தையே வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் இந்த படிப்பினுடைய குசியின் மறைமுகமான பொக்கிஷம் நம்மிட இருக்கின்றது அதனால்தான் நம்மிடம் நிரந்தரமாக சந்தோஷம் இருக்கின்றது நாம் இப்போது கற்றுக்கொண்டிருப்பது வருங்கால இந்த மரண உலகத்திற்காக அல்ல நாம் இந்த ஞானம் இந்த சாதாரண மரண உலகத்திற்காக நாம் படிக்கவில்லை இந்த தேகத்திற்காக நாம் படிக்கவில்லை நாம் வருங்காலத்திற்கு அதாவது உருவாக போகின்ற அமரலோ அதாவது தூய்மையான சொர்க்கத்திற்காக நாம் இப்போது படித்துக்கொண்டிருக்கின்றோம் எனவே சாதாரண படிப்பு அல்ல மிகவும் உயர்ந்த படிப்பாகும் இது நம்முடைய இருபத்தோரு பிறவிகளுக்கும் மறக்காத இருக்கப் போகின்றது என்பதை அனைத்து சகோதர ஆத்மாக்களும் இப்போது புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அதிகாலையிலே எழுந்து தாராளமாக உலாவுங்கள் சுற்றுங்கள் ஆனால் முதன் முதலான பாடத்தை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் குசியின் பொக்கிஷம் சேமிப்பு சேர்ந்து கொண்டே போகும் என்று தந்தையே கூறுகின்றார் ஓம் சாந்தி குழந்தைகளே ஆத்ம அபிமானியாக ஆகி அமர்ந்துள்ளீர்களா என்று தந்தை குழந்தைகளிடம் கேட்கின்றார் நாம் அனைவரும் ஆத்ம உணர்வுடையவராக ஆகி நாம் அமர வேண்டும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் ஆத்மாவாகிய நமக்கு பரமாத்மாவான ஒரே தந்தை இப்போது நமக்கு இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் நாம் தேகமல்ல ஆத்மாவோம் என்ற நினைவு நமக்கு சதா இருக்கின்றது குழந்தைகளை ஆத்மா அபிமானியாக ஆக்குவதற்காகத்தான் உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது குழந்தைகளால் ஆத்மா அபிமானியாக இருக்க முடிவதில்லையே அடிக்கடி அனைத்து குழந்தைகளுக்கும் தேக அபிமானம் வந்து விடுகின்றது எனவே அபிமானியாக ஆகி இருக்கிறீர்களா என்று பாபா நம்மை கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவு வரும் அதனால் தேக அபிமானியாக இருந்தீர்கள் என்றால் லௌகீக உறவினர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள் உறவினர்கள் மூலமாக இந்த லௌகீக உலகத்தின் மூலமாக இது ராவணனுடைய உலகம் என்பதால் அனைவருக்கும் துன்பம் வந்து கொண்டுதான் இருக்கும் எனவே தேகத்தை மறந்து லௌகீகத்தை மறந்து ஒரே ஒரு பரமாத்மாவின் நினைவிலே அமர வேண்டும் முதன் முதலில் நாம் ஆத்மா ஆவோம் என்ற வார்த்தையை நினைவில் கொள்ள வேண்டும் ஆத்மாவாகிய எனக்குத்தான் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் நிரம்பி உள்ளது இதை உறுதிப்படுத்த வேண்டும் நாம் ஆத்மா ஆவோம் அபிமானியாக ஆத்ம அபிமானியாக இருந்தோமென்றால் நாம் துன்பத்திலிருந்து விடுபடலாம் இப்போது இந்த சங்கம யுகத்தில் மட்டுமே குழந்தைகளை ஆத்ம அபிமானியாக ஆக்கப்படுகின்றது தன்னை தேகம் என்று நினைப்பதால் தந்தை தினை நினைவிற்கு வரமாட்டார் இந்த தேகம் என்று நினைத்திருக்கிறதுனால்தான் தந்தையுடைய நினைவு நமக்கு வருவதில்லை எனவே முதன் முதலில் நம்மை ஆத்மாக்களாகிய நாம் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகளாவோம் என்ற இந்த பாடத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் தேகத்தின் தந்தையை நினைவு செய்ய ஒருபொழுதும் கற்பிக்கப்படுவதில்லை பரலோகிய தந்தையாகிய நம்முடைய இறை தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள் என்று இப்போது நம்முடைய இறை தந்தையே வந்து கூறுகின்றார் தேக அபிமானியாகும் பொழுதுதான் தேகத்தின் சம்பந்தங்கள் நினைவிற்கு வருகின்றது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரே ஒரு இறை தந்தையை மட்டும் நினைவுங்கள் இதுதான் உழைப்பு ஆகும் இதை யார் புரிய வைத்து கொண்டிருக்கிறார் இதை யார் நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தைதான் இதை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் அவரைதான் நாம் பாபா வாருங்கள் எங்களை இந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நாம் தான் இறை தந்தையை அழைத்தோம் இந்த கல்வியின் மூலம் நாம் வருங்காலத்தில் உயர்ந்த பதவியை அடையப் போகின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்துள்ளோம் இப்போது நாம் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் இந்த மரண உலகத்தில் இப்போது முற்றிலுமே இருக்க வேண்டியதில்லை இந்த நம்முடைய படிப்பு இருப்பதே வருங்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்கானது நாம் சக்தியுகம் அமரலோகத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் அமரபாபா வந்து நமக்கு இந்த ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் எனவே நாம் இங்கு அமரும் பொழுது முதன் முதலில் நாம் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரே ஒரு தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பல பிறவிகளின் விகர்மங்கள் விநாசமாகும் நாம் இப்போது சங்கம யுகத்திலே இருக்கின்றோம் பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் எனவேதான் இதை புருஷோத்தம யுகம் என்று அழைக்கப்படுகின்றது தந்தை கூறுகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நம்முடைய இறை தந்தையே கூறுகின்றார் நான் மனிதனை தேவதையாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றேன் சக்தி யுகத்தில் நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள் என்று இப்போது தந்தை புரிய வைக்கின்றார் இப்பொழுது எப்படி நாம் படிப்படியாக தேவதையிலிருந்து கலைகளை இறந்து இப்படி கலியுக மனிதர்களாக ஆனோம் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டோம் நமது ஆத்மாவில்தான் நம்முடைய எண்பத்தி நான்கு பிறவிகளின் நடிப்பு பாகம் அமர்ந்து அமைந்துள்ளது பொருந்தியுள்ளது உலகத்தில் யாருமே இதை அறியாமல்தான் இருக்கின்றார்கள் அந்த பக்தி மார்க்கம் தனியானதாகும் ஆனால் நாம் மேற்கொள்ளும் இந்த ஞான மார்க்கம் தனியானதாகும் எந்த ஆத்மாக்களுக்கு தந்தை கற்பிக்கிறாரோ அவர்களுக்கு தெரியும் வேறு யாருக்குமே இந்த ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் முடியாது இது வருங்காலத்திற்கான மறைமுகமான கஜானா ஆகும் நாம் படிப்பதே அமரலோகத்திற்காக இந்த மரணலோகத்திற்காக அல்ல இப்பொழுது தந்தையே வந்து கூறுகின்றார் அதிகாலையிலே எழுந்து நீங்கள் சுற்றுங்கள் உலாவுங்கள் வாக்கிங் செல்லுங்கள் முதல் முதலான பாடமானது இதை நினைவு செய்யுங்கள் தந்தை தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் அதற்கு நாம் ஆத்மா இந்த சரீரம் அல்ல நமது ஆன்மீக பாபா நமக்கு இப்போது இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் இந்த துக்கமான உலகம் இப்போது மாறப்போகின்றது போகின்றது சக்தியுகம் என்பது சுகத்தின் உலகமாகும் புத்தியில் முழு ஞானமும் இப்போது நமக்கு இருக்கின்றது இது ஆன்மீக ஞானமாகும் ஞானக்கடலான ஆன்மீக தந்தையாக நம்முடைய இறைவனே வந்து இந்த ஞானத்தை நமக்கு ஆசிரியராக இருந்து கற்பிக்கின்றார் ஆத்மாவின் தந்தையாக இருக்கின்றார் மற்றவர்கள் எல்லோருமே தேகத்தினுடையதே ஆவார்கள் இப்பொழுது தேகத்தின் சம்பந்தத்தை விடுத்து ஒரே ஒருவரிடம் நாம் இணைய வேண்டும் நாம் ஆத்மா என்பது நமக்கு புரிய வேண்டும் நம்முடையவர் ஒரே ஒரு தந்தையாவார் அதை தவிர வேறு யாரும் இல்லை என்று சிலர் பாடவும் செய்கின்றார்கள் நாம் ஒரே ஒரு தந்தையை தான் நாம் இப்போது நினைவு செய்கின்றோம் தேகத்தை கூட நினைவு செய்வதில்லை இந்த பழைய தேகத்தையோ நாம் விட வேண்டிதானே உள்ளது இந்த சரீரத்தை எப்படி விட வேண்டும் என்ற இந்த ஞானம் நமக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது நினைவு செய்து செய்து சரீரத்தை விட்டுவிட வேண்டும் எனவே தேக அபிமானியாக ஆகுங்கள் என்று பாபா இப்போது நமக்கு கூறி கொண்டிருக்கின்றார் தங்களுக்குள் அரைத்து கொண்டே இந்த சிந்தனையை ஞானத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் தந்தை விதை மற்றும் விருச்சத்தை நினைவு செய்ய வேண்டும் சாஸ்திரங்களில் இந்த கல்ப விருச்சத்தின் உதாரணமும் உள்ளது நமக்கு ஞானக் கடலான தந்தையே வந்து இப்போது இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் என்பதையும் குழந்தைகளாகிய நாம் அறிந்துள்ளோம் எந்த ஒரு மனிதனும் இந்த ஞானத்தை படிப்பதில்லை இதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் படிக்கவோ வேண்டியுள்ளதல்லவா சக்தியுகத்தில் கூட தேகதாரிகள் கற்பிக்கின்றார்கள் இவர் தேகதாரி அல்ல இவர் கூறுகிறார் நான் பழைய தேகத்தின் ஆதாரம் எடுத்து உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றேன் கல்ப கல்பமாக நான் உங்களுக்கு இதுபோல கற்பிக்கின்றேன் பிறகு கல்பத்திற்கு பின்னாலும் இதே போலத்தான் இந்த ஞானத்தை கற்பிப்பேன் இப்பொழுது என்னை பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையே கூறுகின்றார் நாம் தந்தையை நினைப்பதன் மூலம் நம்முடைய பல பிறவிகளின் விகர்மங்கள் வினாசமாகும் நான் தான் பதீதமானேன் நான் தான் பதீத பாவனனாவேன் என்று தந்தையே கூறுகின்றார் தந்தையை தான் நாம் சர்வசக்திவான் என்று கூறுகின்றோம் ஆனாலும் மாயை கூட குறைந்தது அல்ல அதுவும் சக்திவானாக இந்த கலியுகத்திலே இருக்கின்றது நம்மை வீழ்த்த நினைக்கின்றது இப்போது நினைவிற்கு வருகிறதல்லவா எண்பத்தி நான்கு சக்கரத்தினுடையதும் மகிமையுள்ளது நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து நடித்திருக்கின்றோம் மனிதர்களுடைய விஷயம்தான் ஆகும் நிறைய பேர் மிருகங்களுக்கு என்ன ஆகும் என்று கேட்கின்றார்கள் நாம் எல்லோரும் சாந்திதாமம் சென்றுவிட்டால் இந்த மிருகங்கள் எல்லாம் எங்கே செல்லும் என்றும் கேட்கின்றார்கள் அட இங்கு இருக்கும் மிருகங்களின் விஷயமில்லை தந்தை கூட குழந்தைகளிடம் பேசுகின்றார் வெளியில் இருப்பவர்களோ தந்தையை அறியாமலே இருக்கிறார்கள் எனவே அவர்கள் என்ன பேசுவார்கள் ஒரு சிலர் நாங்கள் பாபாவை சந்திக்க விரும்புகிறோம் என்று கூறுகின்றார்கள் இப்போது அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது தப்பும் தவறுமான கேள்விகளை கேட்பார்கள் ஏழு நாட்கள் பாடமுறை பயின்ற பிறகும் கூட இவர் நமது எல்லையில்லாத தந்தையாவார் என்பதை கூட முழுமையாக ஒன்றும் புரிந்து கொள்வதில்லை யார் பழைய பக்தர்களோ யார் முழுமையாக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களது புத்தியிலோ ஞானத்தின் அனைத்து விஷயங்களும் பதிந்து விடுகிறது பக்தி குறைவாக செய்திருந்தால் புத்தியில் குறைவாகத்தான் பதியும் நீங்கள் எல்லோரையும் விட அதிகமான பழைய பக்தர்கள் ஆவீர்கள் பகவான் பக்தியின் பலனை அளிக்கத்தான் இப்போது வருகிறார் என்று பாடவும் படுகிறது ஆனால் இது யாருக்காவது தெரியுமா என்ன ஞான மார்க்கம் மற்றும் பக்தி மார்க்கம் முற்றிலுமே தனித்தனியானதாகும் முழு உலகமும் இப்போது பக்தி மார்க்கத்தில்தான் உள்ளது கோடியில் ஒருவர்தான் வந்து இந்த ஞானத்தை கற்கின்றார்கள் விளக்க உரையோ மிகவும் இனிமையானது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை கூட மனிதர்கள்தான் அறிந்து கொள்வார்கள் அல்லவா இதற்கு முன்பு நாமும் இந்த ஞானத்தை தெரியாமல் தானே இருந்தோம் சிவனை கூட அறியாமல் தானே இருந்தோம் சிவனுடைய கோவில்கள் எவ்வளவோ ஏராளமாக இருக்கின்றது சிவனுக்கு பூஜையோ செய்து கொண்டுதானே இருக்கின்றார்கள் சிவனுக்கு அதாவது சிவலிங்கத்திற்கு ஜலத்தையும் தெளிக்கின்றார்கள் சிவாய நமக சிவாய நமக என்று எல்லோரும் அழைக்கிறார்கள் ஏன் பூஜை செய்கிறார்கள் எதுவுமே தெரியாது லட்சுமி நாராயணருக்கு ஏன் பூஜை செய்கிறார்கள் அவர்கள் எங்கு சென்றார்கள் எதுவுமே யாருக்குமே தெரியாது பாரதவாசிகள்தான் தங்களது பூஜிக்கத்தக்கவர்களை முற்றிலுமே அறியாமல் இருக்கின்றார்கள் கிறிஸ்து குறிப்பிட்ட இந்த நூற்றாண்டில் வந்தார் வந்து கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் என்பதை கிறிஸ்துவர்கள் அறிந்துள்ளார்கள் சிவபாபாவை யாருமே அறியாமல் உள்ளார்கள் வதீத பாவனர் என்றும் சிவனுக்குத்தான் கூறுகிறார்கள் அவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவர் எல்லோரையும் விட அதிகமாக சேவை செய்கின்றார் அனைவருக்குமே சத்கதி அளிக்கும் வள்ளலாக நம்முடைய இறை தந்தை இருக்கின்றார் பாருங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் வந்து நம்மை அனைவரையும் இப்போது பாவனமாக ஆக்குகின்றார் பாவனமாக்குங்கள் தந்தையே என்றுதான் நாம் பல பிறவிகளாக அழைத்தோம் கோவிலில் எவ்வளவு பூஜைகளோ செய்கின்றார்கள் இவ்வளவு விமர்சைகள் எவ்வளவு பூஜைகளுக்கு செலவு செய்கிறார்கள் ஸ்ரீநாத் கோவிலில் ஜெகத்நாதர் கோவிலில் போய் பாருங்கள் இருப்பது ஒரே ஒருவர் ஜெகநாத்திடம் குவியை குவியலை படைக்கிறார்கள் ஸ்ரீநாத்திற்கோ நிறைய பொருட்களை தயாரிக்கிறார்கள் ஏன் வித்தியாசம் ஏற்படுகிறது காரணம் வேண்டுமல்லவா ஸ்ரீநாத்தையும் கருப்பாக மற்றும் ஜெகநாத்தையும் கருப்பாக சிலையாக செய்துவிடுகிறார்கள் காரணம் எதுவுமே புரியாமல் இருக்கின்றார்கள் ஜகத்நாத் என்று லட்சுமி நாராயணருக்குத்தான் கூறுகிறார்களே கூறுகிறார்களா இல்லை ராதை கிருஷ்ணருக்குத்தான் கூறுகிறார்களா ராதை கிருஷ்ணர் மற்றும் லட்சுமி நாராயணருக்கிடையே என்ன சம்பந்தம் உள்ளது இது கூட யாருக்குமே தெரியாது நாம் பூஜிக்கத்தக்க தேவதைகளாக இருந்தோம் பிறகு சாதாரண பூசாரிகளாகியுள்ளோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நமக்கு தெரிய வந்துள்ளது இந்த சக்கரம் சுற்றி சுற்றி நாம் வந்திருக்கின்றோம் இப்பொழுது மீண்டும் தேவதை ஆவதற்காக நாம் இந்த தந்தையின் ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் இதனை மனிதர் எவது எவருமே கற்பப்பதில்லை மனிதர்கள் இந்த ஞானத்தை கற்பிப்பதில்லை ஸ்ரீ அந்த பகவானே வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் பகவானுடைய வாசம் பகவானே கூறுகின்றார் என்றுள்ளது ஞானக்கடல் என்றும் பகவானுக்குத்தான் கூறப்படுகின்றது இங்கோ பக்தியின் கடல் நிறைய பேர் உள்ளார்கள் அவர்கள் பதீத பாவனரான ஞானக்கடலான தந்தையை நினைவு செய்கின்றார்கள் நாம் இப்போது தூய்மையற்றவதாக ஆகி உள்ளீர்கள் அதனால் தூய்மையாக வேண்டும் பின் அவசியம் பாவனமாக வேண்டும் இது இருப்பதே பதீதமான தூய்மையற்ற உலகமாகும் நாம் இப்போது தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் இது இப்போது சொர்க்கம் கிடையாது வைகுண்டம் எங்கே உள்ளது என்பது யாருக்குமே தெரியாது வைகுண்டம் சென்றுவிட்டார் என்று எல்லோரும் கூறுகிறார்கள் பிறகு நரகத்தின் உணவு ஆகியவற்றை அவருக்கு ஏன் ஊட்டுகிறார்கள் சக்தி யுகத்திலோ நிறைய பழங்கள் மலர்கள் ஆகியவை இருக்குமே இங்கு என்ன இருக்கின்றது இது நரகமாகும் பாபா மூலமாக நாம் சொர்க்கவாசியாக ஆவதற்கான புருசார்த்தம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த பதீத நிலையிலிருந்து நாம் பாவனம் ஆவதற்காகத்தான் இங்கே தந்தையிடம் வந்திருக்கின்றோம் தந்தையோ யுக்தியாக நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் கல்ப கல்பமாக தந்தை கூட யுக்தி கூறுகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய அனைத்து பாவங்களும் விநாசமாகும் நாம் புருஷோத்தம யுகத்திலே இருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் பாபா நாங்கள் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இதுபோல அகியிருந்தோம் என்று நாம் தான் இப்போது கூறுகின்றோம் கல்ப கல்பமாக இந்த அமரக்கதையை பாபாவிடம் கேட்கின்றோம் என்பதை நாம் தான் அறிந்துள்ளோம் சிவபாபாதான் அமரநாத்தாவார் மற்றபடி பார்வதிக்கு முன் அமர்ந்து கதை கூறினார் என்பதல்ல அது பக்தி மார்க்கமாகும் ஞானம் பக்தியை நாம் இப்போது புரிந்து அல்லவா பிராமணர்களின் பகல் மற்றும் பின் பிராமணர்களின் இரவு நீங்கள் பிராமணர்களாவீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் நாம் இந்த தந்தையுடைய ஞானத்தை புரிய வைக்க வேண்டும் ஆதிதேவன் கூட பிராமணராகத்தான் இருந்தார் தேவதை என்று கூற மாட்டார்கள் ஆதி தேவனிடம் கூட செல்கிறார்கள் தேவிகளுக்கு கூட எவ்வளவு பெயர்கள் உள்ளன நாம் சேவை செய்திருக்கின்றோம் அதனால் நம்முடைய பாடல் உள்ளது நிர்விகாரியாக இருந்த பாரதம் இப்போது விகாரியாகிவிட்டது இப்போது இராவண ராஜ்யமாக இந்த உலகம் இருக்கின்றது சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நாம் இப்போது புருஷோத்தமர்களாக தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் நம்மீது அழியாத குருதசை ஆகின்றது இப்போதுதான் நாம் அமரபுரிக்கு அதிபதியாகி கொண்டிருக்கின்றோம் மனிதர்களை தேவதையாக ஆக்குவதற்காகத்தான் தந்தை இப்போது இந்த ஞானத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் சொர்க்கத்திற்கு அதிபதியாவதற்காக பிரகஸ்பதியின் தசை என்று கூறப்படுகிறது நாம் இப்போது சொர்க்கம் அமரபுரியிலோ அவசியம் செல்ல வேண்டும் மற்றபடி படிப்பில் தசைகள் மேலும் கீழே ஆகிக்கொண்டே இருக்கின்றது நினைவே மறந்து விடுகிறது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார் காமம்தான் மகா எதிரியாகும் என்று கீதையில் கூட பகவான் கூறியிருக்கின்றார் படிக்கவும் செய்கின்றார்கள் ஆனால் விகாரத்தின் மீது வெற்றி அடைகிறார்களா என்ன பகவான் எப்போது கூறினார் ஐந்தாயிரம் ஆகிவிட்டது இப்போது மீண்டும் பகவான் வந்து காமம் மகா எதிரியாகும் என்று கூறுகின்றார் இதன் மீது வெற்றியடைய வேண்டும் என்று கூறுகின்றார் இது முதல் இடை கடை துக்கம் கொடுக்கக்கூடியது முக்கியமானது காமத்தினுடைய விஷயம் இதற்குத்தான் பதீதமான என்று கூறப்படுகின்றது இப்போது இது பற்றி தெரிய வந்துள்ளது இந்த சக்கரம் சுற்றுகின்றது நாம் பதீதமாக ஆகிறோம் பிறகு தந்தை வந்து இந்த நாடகப்படி நம்மை தூய்மையாக ஆக்குகின்றார் முதல் முதலில் தந்தையின் விஷயத்தை நாம் நினைவு செய்ய வேண்டும் என்று பாபா நமக்கு திரும்ப திரும்ப இதை கூறுகின்றார் ஸ்ரீமத் படி நடப்பதாலேயே நாம் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக ஆகின்றோம் நாம் முதலில் சிரேஷ்டமாக தூய்மையானவர்களாக இருந்தோம் பிறகு இழிந்தவர்களாக சாதாரண கலியுக மனிதர்களாக ஆகிவிட்டோம் இப்போது மீண்டும் நாம் சிறந்தவர்களாக அதே உயர்ந்தவர்களாக ஆவதற்காக இந்த புருஷார்த்தத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும் யாருக்குமே துக்கம் கொடுக்க கூடாது அனைவருக்குமே வழி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தி என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கின்றார் நம்முடைய இறை தந்தை நமக்கு இந்த ஞானத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் பதீத பாவனன் என்று நாம் இப்போது தந்தையைத்தான் கூறுகின்றோம் பதீத பாவனர் எப்படி வந்து நம்மை பாவனமாக தூய்மையாக ஆக்குகிறார் என்பது யாருக்குமே தெரிய மாட்டுகிறது என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றுதான் நம்முடைய தந்தை போன கல்பத்திலும் கூறினார் இந்த கல்பத்திலும் இப்போது கூறிக்கொண்டிருக்கின்றார் மீண்டும் அடுத்த கல்பத்திலும் இப்படியேதான் கூறிக்கொண்டே இருப்பார் இது யோக அக்னியாகும் இதனால்தான் நாம் தந்தையை நினைப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் சாம்பலாகின்றது நம்முடைய ஆத்மாவில் உள்ள துரு நீங்கி நாம் தூய்மையான ஆத்மாவாக மாகின்றோம் பவித்திரமாக நம்முடைய ஆத்மா ஆகின்றது தங்கத்தில்தான் கலப்படம் செய்கின்றார்கள் பிறகு நகையும் அவ்வாறே அமைகின்றது ஆத்மாவில் எப்படி துரு படிந்துள்ளது அதை எப்படி நீக்க வேண்டும் என்பதை நாம் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு தந்தையே வந்து இந்த ஞானத்தை அடிக்கடி சொல்லி புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார் தினந்தோறும் தந்தை இந்த ஞானத்தை கூறுகின்றார் குழந்தைகளாகிய நம்மை வந்து ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் இந்த பாகம் நாடகத்தில் அமைந்துள்ளது தூய்மையாகவும் ஆக வேண்டும் சக்தி யுகத்தில் நாம் வைஷ்ணவர்களாக இருந்தோம் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது தூய்மையான கிரகஸ்த ஆசிரமம் இருந்தது இப்போது நாம் தூய்மையாக ஆகி மீண்டும் அந்த விஷ்ணுபுருக்கு அதிபதியாக ஆகப் போகின்றோம் நாம் இரட்டை வைஷ்ணவர்களாக இருக்கின்றோம் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர் நாம் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் மற்ற மனிதர்கள் விகாரி வைஷ்ணவர்களாக தர்மத்தினராக இருக்கின்றார்கள் நாம் நிர்விகாரி வைஷ்ணவ தர்மத்தினராக இருக்கின்றோம் இப்போது ஒரே ஒரு தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் அடுத்து தந்தையிடம் பெற்ற ஞானத்தை நாம் தாரணை செய்ய வேண்டும் நாம் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக கொண்டிருக்கின்றோம் இந்த கலியுகத்தில் ராஜாக்கள் குறுகிய காலத்திற்கு ஒரு ராஜாவாக இருக்கின்றார்கள் பிறருக்கு ஆகின்றார்கள் நம்முடைய ராஜ்யம் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு இருக்கும் அதாவது நம்முடைய முழு ஆயுளை கடந்து செல்கின்றோம் அங்கு ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படவே ஏற்படாது நாம் அதாவது நாம் இப்போது காலன் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றோம் நேரம் வரும்பொழுது பொழுது இப்போது இந்த பழைய சட்டையை விடுத்து புதியது எடுக்க வேண்டும் என்று புரிந்து கொள்வோம் நம்முடைய சாட்சாத்காரம் அனைவருக்கும் ஆகும் குசியின் வாத்தியம் ஒழித்துக்கொண்டே இருக்கும் தமோ பிரதான சரீரத்தை விடுத்து சதோ பிரதான சரீரத்தை எடுப்பது இதுவோ குசியின் திசையமாகும் அங்கு அதாவது சக்தி யுகத்திலே நூத்தி ஐம்பது வருடங்கள் ஆயுள்கள் இருக்கும் ஆனால் இங்கே கலியுகத்தில் பாருங்கள் அகால மரணம் ஆகிக்கொண்டே கொண்டே இருக்கிறது குண்டுமலை பொழிய போகின்றார்கள் சிற்றின்பங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாம் இந்த சிற்றின்பத்தை விடுத்து பேரின்பமான இருபத்தி ஓரு பிறவிகளுக்கான தூய்மையான ஞானத்தை இப்போது நாம் தந்தையிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த குழந்தைகளுடைய யோகம் சரியாக இருக்கின்றதோ அவர்களுடைய அனைத்து கர்மேந்திரியங்களும் யோக பலத்தினால் கட்டப்பட்டு விடும் யோகத்தினால் முழுமையாக இருக்கும் பொழுது நம்முடைய கர்மேந்திரியங்களை குளிர்ந்து விடுகின்றது யுகத்தில் நமக்கு எந்த ஒரு கர்மேந்திரியம் கூட ஏமாற்றம் தராது கர்மேந்திரியங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்று ஒருபொழுதும் அங்கே கூற மாட்டார்கள் ஆனால் இந்த கலியுகத்திலே கர்மேந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தன் போன இச்சை போன உலகத்திலே போகிக் கொண்டிருக்கின்றார்கள் மனம் போன போக்கிலே அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை நாம் அடையப் போகின்றோம் அதற்காக நம்முடைய தந்தையின் ஞானத்தை நாம் இப்போது கேட்க வேண்டும் இதற்குத்தான் பிரகஸ்பதியின் திசை என்று கூறுகின்றார்கள் குருவான நம்முடைய ஒரே குருவான அவினாசி தந்தையான நம்முடைய தந்தையே வந்து இந்த ஞானத்தை கூறுகின்றார் இதற்குத்தான் குருதசை என்று கூறப்படுகிறது விருச்சப்பதி மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக நம்முடைய ஒரே ஒரு பரமாத்மா தந்தை இருக்கின்றார் விதை இருப்பது மேலே அவரை நினைவு கூட மேலேதான் கைகூப்பி சொல்கிறார்கள் ஆத்ம தந்தையை நினைவு செய்கிறார்கள் எல்லையில்லாத தந்தை நமக்கு இந்த ஞானத்தை படிப்பிக்கின்றார் அவர் அமரக்கதையை கூறுவதற்காக வருவதும் ஒரே ஒரு முறைதான் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் நாம் இப்போது அறிந்து கொண்டு இறை ஞானத்தை படித்து நாம் இறைத்தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் அமரக்கதை என்று கூறினாலும் சரி சத்திய நாராயணரின் கதை என்று சொன்னாலும் சரி அந்த கதையின் பொருளை கூட யாருமே புரிந்து கொள்வதில்லை எல்லாம் தலையாட்டி தலையாட்டி கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சக்தியுகத்திலே நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் என்பதை யாருக்குமே புரிந்து கொள்ள முடியவில்லை சத்திய நாராயணரின் கதையினால் நாம் நரனிலிருந்து இந்த சாதாரண மனிதனிலிருந்து மிக தூய்மையான சக்தியுகத்தின் நாராயணராக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் அமரக்கதையினிலோ நாம் அமரராகவே இருக்கின்றோம் பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றார் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தந்தை வெகுகாலம் கழித்து வெகு கழித்து இப்போது கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய இறை தந்தை பாப்தாதா அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமக்கு கூறி ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு இப்போது நமஸ்காரத்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் நாமும் நமது அன்பு இனிமையான தந்தைக்கு காலை வணக்கத்தையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரத்தையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை பற்றி இப்போது நாம் பார்ப்போம் முதலாவதாக நாம் யோக பலத்தினால் தங்களது அனைத்து கர்மேந்திரியங்களையும் வசப்படுத்த வேண்டும் ஒரே ஒரு விருச்சபதி தந்தையின் நினைவிலே நாம் இருக்க வேண்டும் உண்மையான வைஷ்ணவர் அதாவது தூய்மையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் அதிகாலையில் எழுந்து நான் ஆத்மாவேன் இந்த சரீரமல்ல என்ற முதல் முதல் பாடத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் நமது ஆன்மீக பாபா நமக்கு இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் இந்த துக்கமுடைய உலகம் இப்போது மாற வேண்டி உள்ளது இதுபோல நம்முடைய புத்தியிலே முழு ஞானத்தின் நினைவு இருந்து கொண்டே இருக்கட்டும் வரதானம் தந்தை கூறும் வரதானத்தை கேட்போம் சுயத்தின் பொருட்டு இச்சா மாத்திரம் அவித்யா என்றால் என்னவென்றே அறியாத நிலை உடையவராகி தந்தைக்கு சமமான அகண்ட தானி தானம் செய்து அதாவது பேருபகாரி ஆவீர்களாக என்று தந்தை நமக்கு வரத்தை அளிக்கின்றார் எப்படி பிரம்மா பாபா தனது நேரத்தையும் சேவையில் ஈடுபடுத்தினார் தான் பணி உடையவராக இருந்து குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார் பிரம்மா அனைத்து காரியங்களை செய்யும் பொழுதும் கிடைக்கக்கூடிய பெயர் புகழின் பிராப்தியை கூட தியாகம் செய்தார் பெயர் மதிப்பு புகழ் எல்லாவற்றிலும் பேருபகாரியானார் நம்முடைய பிரம்மா பாபா தன்னுடைய தியா தன்னுடையதை தியாகம் செய்து மற்றவர்களுக்கு பெயர் வாங்கி கொடுத்தார் தன்னை எப்பொழுதும் சேவாதாரியாகவே வைத்து கொண்டார் குழந்தைகளை எஜமானராக ஆக்கினார் குழந்தைகளின் சுகத்தில்தான் தன்னுடைய சுகம் உள்ளது என்று கருதினார் இதுபோல பாப்சமான் இச்சா மாத்திரம் அவிச்சியா அழியாத தந்தைக்கு சமமாக ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலையை நாம் அடைய வேண்டும் அதாவது அந்த போதை உடையவராக ஆகி துறவியாகி அகண்டதானி பேருபகாரியாக ஆகுங்கள் அப்பொழுது இந்த உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துவிடும் வழக்குகளும் கதைகளும் முடிந்து போய்விடும் சுலோகன் சுலோகன் ஞானம் குணம் மற்றும் தாரணையில் சிந்து ஆகுங்கள் நினைவிலே பிந்து ஆகுங்கள் அதாவது ஞானம் குணம் மற்றும் தாரணையில் கடலாக ஆகுங்கள் அதைதான் சிந்து என்று கூறுகின்றார் அதே போல நினைவிலே நாம் புள்ளி அதாவது பிந்து நாம் ஒரு ஆத்ம புள்ளி என்று நினைவில் இருங்கள் என்று சுலோகனை கூறிக்கொள்கின்றார் தந்தை ஓம் சாந்தி தினந்தோறும் இறைவனுடைய ஞானத்தை கேளுங்கள் ஓம் சாந்தி